திரு என்னுடைய ஆருயிர் நண்பர் மாண்புமிகு அருண் ஜெட்லி அவர்கள் இன்று காலமான செய்தியை கண்டு நாங்கள் மிக அதிர்ச்சி அடைந்தோம். சுமார் 20 ஆண்டுகளாக எனக்கு தனிப்பட்ட முறையிலே நெருங்கிய நண்பர். கோயம்புத்தூரில் 2000 ஆண்டு வந்து ஆர்ஓசி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃபீஸை அவர் தான் நான் சேம்பர் பர்சனாக இருக்கும்போது திறந்து வச்சார். அப்போ இருந்து எனக்கு நண்பர், எனக்கு வக்கீலும் கூட, குடும்ப நண்பர். அவங்க வீட்டில் ஃபேமிலியில் அவங்க அவருடைய துணைவியார் சங்கீதா பையங்க பொண்ணுங்க எல்லாமே நண்பர்கள். சொந்த காரியத்துக்காக நான் எந்த இதுக்கும் போனதில்லை. ஆனால் கோயம்புத்தூருக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லுவேன். கோயம்புத்தூர் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்பப்போ கேட்டுக்குவார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நல்லது என்ன நடக்குது, தப்பு என்ன நடக்குது, அதெல்லாம் கேட்பார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று, அவர் வரும்போதெல்லாம் இப்போ கூப்பிடுவார், வீட்டுக்கு போவேன். எந்த விதமான அறிவிப்பு இல்லாமல் வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ போனால் உடனடியே பார்ப்பார். பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு பர்சனலாக அப்படின்னு கேட்பார். உங்கள் கம்பெனிக்கு எதாவது வேணுமான்னு கேட்பார். ஒன்றும் வேணாம், தொழில்களுக்கு நல்லது பண்ணுங்கள், பஞ்சாலை தொழில்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ பஞ்சாலை தொழில்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இந்த ரெண்டு சைமா அசோசியேஷனு இந்த அவங்க அசோசியேஷன்லாம் நான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் உடனடியாக பண்ணி வச்சார். அதுதான் கோயம்புத்தூருக்கு அவருக்கு பண்ண இது. கடைசியில் வந்து 2003வது தடவை வந்தார். அப்புறம் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்பொழுது என்னை கூப்பிட்டார், வாங்க நான் வெலிங்டன் வரலான்னு நினைக்கிறேன், எப்படி போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் கோயிலில் நம்ம தென் திருமலையில் அவருக்கு அவரோட உடல்நிலைக்கு 1 வருஷமாகவே பூஜை பண்ணுறோம். அவருடைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தை அன்றைக்கி பூஜை பண்ணுறோம். அவருடைய மறைவு இந்தியாவிற்கு பெரிய இழப்பு, தமிழ்நாட்டிற்கு இழப்பு, எனக்கு ரொம்ப சொந்தமாக எனக்கு பெரிய பாதிப்பு, மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை சொன்னார்னா, இந்த செபியில் ரொம்ப கடினமான கஷ்டங்கள் இருக்குது, இது நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஆடிட்டரையும் உங்கள் வக்கீலையும் இல்லை எழுதிட்டு கூட்டிகிட்டு வாங்க, ஒரே நாளில் சரி பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க செபியில் அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி போடும்பொழுது அதிகமாக போடும்போது கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன். சில தொழில்கள்லாம் கம்மி பண்ணார்.